இந்த வழக்கு வந்து 2019 பிப்ரவரி மாதம் இது வந்து இந்த புகார் என்பது வந்தது. நிறைய நண்பர்கள் வந்து பேசினாங்க. எனக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, 7/3/2019 அன்னைக்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்ட எஸ்பிக்கு ஒரு புகார் கொடுத்தோம். அந்த புகாரில் ரொம்ப தெளிவாக வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பார் நாகராஜனை வந்து நீங்கள் வந்து இந்த வழக்கில் வந்து சேர்க்கணும்னு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து அது வந்து சேர்க்கப்படலை அப்படிங்கிறதான். அதே மாதிரி இன்றைக்கு சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹெரோன் பால் என்பவர் அன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரால் இந்த வழக்கில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அவர் வந்து விடுவிக்கப்பட்டார். ஆளுங்கட்சியினுடைய தலையீடு காரணமாக ஹெரோன் பால் விடுவிக்கப்பட்டார். அதே ஹெரோன் பாலை இன்றைக்கி வந்து சிபிஐ வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி வந்து அருளானந்தம் மாணவரணியினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ஜனநாயக மாதர் சங்கம் ஆரம்பத்தில் இருந்த இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே தமிழகத்தினுடைய அரசாங்கம் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டது என்ற வலுவான குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். எனக்கு முன்னாடி பேசின வழக்கறிஞர் சொன்னதை போல, அதாவது விக்டிமோட பேர், பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர் என்பது எந்த இடத்திலும் வெளிவரக்கூடாது. ஆனால் இந்த வழக்கிலே பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை யார் சொன்னார்னா, எஸ்பி பாண்டியராஜன் சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கை சிபிஐக்கு தமிழக அரசு உத்தரவிடுகிற போது, இந்த வழக்கு விவரத்தை சொல்லுகிற போது, தமிழக அரசின் சார்பாக வந்த செய்தியில இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர் இருந்தது. ஏன் அப்படி பெண்ணினுடைய பெயர் வந்த காரணம் என்ன? இனி இது மாதிரி வழக்குகளில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய பெண்கள் புகார் சொல்ல வரக்கூடாது என்பதை மறைமுகமாக அச்சுறுத்துவதற்காக அந்த பெயர் என்பது வெளியிடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம், நீங்கள் நல்லா வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும், இவர்கள் மீது போடப்பட்ட இந்த 5 பேர் மேலே போடப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்து குற்றவாளிகள் உயர்நீதிமன்றத்திற்கு சென்ற போது, உயர்நீதிமன்றத்திலே காவல்துறையின் சார்பாக சரியான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாததால் குண்டர் சட்டம் வாபஸ் தரப்பட்டது. இப்போ ஆரம்பத்தில் இருந்தே இந்த வழக்கில் தமிழக அரசாங்கம் இந்த குற்றவாளிகளை மூடி மறைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக அதிமுகவினுடைய பல பேர் இதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக நாங்கள் அன்னைக்கே தெரிவித்தோம், இன்றைக்கும் அப்படி தான் சொல்கிறோம். தாமதிக்கப்படுகிற நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். 2 வருடமாக இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெறக்கூடிய பெண்கள் மீதான, குழந்தைகள் மீதான வன்முறைகள் ஏராளமாக நடைபெறுகிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டாமா? நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை வேண்டாமா? அந்த மாதிரியான நம்பிக்கையை குழிதோண்டி புதைப்பதாக இன்றைக்கு தமிழக அரசினுடைய செயல்பாடுகள், இந்த வழக்கினுடைய இந்த மாதிரியான வழக்கில் வரக்கூடிய நீதி என்பது கிடைக்காதனுடைய விளைவாக ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழல் என்பது இருக்கிறது. உடனடியாக வந்து தமிழகத்தினுடைய இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிஐ வந்து உடனடியாக வந்து இந்த வழக்கை துரிதப்படுத்த வேண்டும். எந்தவித அரசியல் அழுத்தங்களுக்கும் உட்படுத்தாமல், எந்தவித அரசியல் அழுத்தங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதில் இவர்கள் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்க முடியாது, இன்னும் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக கேட்கிறோம். இன்னொன்று என்ன சொல்கிறோம்னா, கடந்த காலத்தில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள், எங்களை போன்ற மாதரமைப்புகள் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டுங்கள், ஒரு சிறப்பு அமர்வை நடத்துங்கள், கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை பற்றி ஒரு பட்டியல் வையுங்கள், ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்னோம். ஆனால் அதற்கு இந்த அரசு முன்வரவில்லை. அதே போல இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் என்பது முற்றிலுமாக பெண்களுக்கு எதிரானதாக, குழந்தைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது. வாய்மொழியில் மட்டும் வந்து நாங்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், குழந்தை பெண்களுக்குடைய ஆதரவான அரசாங்கம் சொல்கிறாங்க, ஆனால் செயலில் வந்து இந்த அரசாங்கம் சுத்தமாக அப்படி இல்லை அப்படிங்கிறதான் பல இடங்களில் வந்து நாங்கள் வந்து பார்க்கறது. இன்னைக்கு என்னன்னா, இந்த பாண்டியராஜன் எஸ்பி பாண்டியராஜன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இதை வெளியிட்ட பிறகு அவருக்கு வந்து காத்திருப்பு பட்டியலில் 1 மாதம் வச்சாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு பதவி உயர்வு சட்டப்பிரகாரம் வந்து அவரை வந்து வந்து 166A ஐபிசி 166A அவர் அந்த பெண்ணினுடைய பெயர் வெளியிட்டதற்காக அவர் மேலே தண்டனை என்பது தண்டிக்கப்பட வேண்டியவர். அவர் இந்த வழக்கில் வந்து ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டியவர். ஆனால் அவருக்கு இந்த அரசாங்கம் வந்து பதவி உயர்வு என்பதை வந்து கொடுத்துச்சு. ஆகவே முற்றிலுமாக இந்த அரசாங்கம் இந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் ஈடுபடுகிறது. இன்றைக்கு வந்து இந்த விசாரணையில் வந்து இவங்க வந்திருக்கிறாங்க. இனியும் இதை வந்து இன்னையும்
நிறைய பேர் இதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. உடனடியாக அவர்கள் மீது வந்து அவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் கட்சியில் பலவிதமானவர்கள் இருப்பாங்க. அதிகார தலையீடு இருந்ததா, அதிகார தலையீடு என்று ஒன்று இருந்தால் கட்சியின் மீது அரசியல் ரீதியாக குற்றம் சொல்லலாம். அதிகார தலையீடு இல்லை, அரசியல்வாதி கைது செய்யப்பட்டுட்டாரு அப்படின்றதற்காகவே அதை மொத்த கட்சியின் மீதான ஒரு குற்றச்சாட்டாக அதை சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை தமிழ்மணி முன்வைக்கிறார். நான் முதல்லயே சொன்னவங்ககிட்ட இந்த ஹெரோன் பால் என்பவரை அன்னைக்கு காவல்துறை கைது செய்தது, கைது செய்தவரை காவல்துறையே விடுவித்தது. இந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காவல்துறை விடுவித்தது. ஆனால் அதே ஹெரோன் பால் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதில் எப்படி அரசியல் தலையீடு இல்லைன்னு சொல்ல முடியும்? அன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முழு தலையீடும் இந்த வழக்கில் இருந்துச்சு. குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் அரசாங்கம் ஈடுபட்டுச்சு. நாகராஜையும் உடனடியாக கைது செய்யப்படவில்லை. ஹெரோன் பால் கட்சிக்கார் இல்லை, ஹெரோன் பால் அதிமுகவினுடைய பின்னணியில் இருப்பவர் என்ற தகவல்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் நிறைய வருது. அவர் பொறுப்பில் இல்லையே தவிர அவர் அதிமுகவினுடைய பல கட்அவுட்டுகளுக்கு பின்னாடி அவர் பேர் இருக்குது. இன்னைக்கு அமைச்சரை வரவேற்று அவர் கட்அவுட் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்குது. அதனால் அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்றைக்கும் கூட இன்னைக்கு அருளானந்தம் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு தானே காலையில் நீங்கள் வந்து அருளானந்தத்தை கட்சியை விட்டு நீக்கிறீங்க. ஏன் நேற்றைக்கு வரைக்கும், ஒரு மாதத்திற்கு முன்பு தெரியாதா அருளானந்தம் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கு தெரியாதா? அமைச்சருக்கு பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்திருக்கிறாரே, அமைச்சருக்கு அமைச்சர் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் அவரும் கூட போயிருக்கிறாரே, இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா, அமைச்சருக்கு தெரியாதா? அதெல்லாம் வந்து ஒரு நபர் குற்றத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்படுற நேரத்தில் அவரோட போட்டோ எடுத்துக்கிட்டு எல்லோரும் எப்படி அதுக்கு பொறுப்பாளர்கள் ஆவாங்க? அவங்கெல்லாம் எப்படி காப்பாற்ற முனைந்தவர்கள், அவங்க நிழலில் இருந்தவங்க அப்படின்ற முடிவுக்கு வர முடியும்? எந்த பிரபலம் எந்த கட்சியில யார் இருந்தாலும் அவங்களோட படம் எடுத்துக்கொள்றது சகஜம். அவர் மேல வந்து அவர் வந்து விடுவிக்கப்பட்டாரு. அவர் வந்து இந்த வழக்குல விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டு அதற்கு பிறகு விடுவிக்கப்பட்டவர். அவரை எப்படி வந்து இப்ப இந்த குற்றச்சாட்டு இப்படியான ஒரு சந்தேகம் இவர் மேல இருக்குன்னா, இது ஒரு சாதாரண வழக்கு இல்ல, தமிழ்நாட்டை அதிர வைத்த வழக்கு. இந்த வழக்குல இவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு என்கிற போது எப்படி ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை சபாநாயகர் அவர் பக்கத்துல வச்சிட்டு இருப்பாங்க, அவர் போற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவங்களை எப்படி கூப்பிட்டு போவாங்க? இவங்களை தெரியாதா இவங்க வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, இவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, இவங்க நம்ம அருகில வந்து வச்சுக்க கூடாதுங்கிற விஷயம் கூட இந்த அமைச்சர்களுக்கு தெரியாது. பொங்கல் பரிசு கொடுக்க போகும்போது கூட இருக்கிறத பார்க்கிறோம். காவல்துறை இந்த வழக்கில், காவல்துறை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விடுவிக்கப்பட்டவர்கள் யாருன்னு லிஸ்ட் எடுத்து அவர்களை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் முன்வைக்கிறோம். அதே போல ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக ஏற்கனவே நாங்கள் 2-3 பேர் பெயர் குறிப்பிட்டு இவர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், குற்றவாளியை பாதுகாக்கிறார்கள் என்று ஒரு பெயர்களை வந்து சொல்லியிருக்கிறோம். அதுல குறிப்பா வந்து ஆச்சிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கநாதன் இருக்கிறார், அவரை வந்து விசாரிக்கணும்னு கேட்கிறோம். இப்ப சொன்னது மாதிரி நண்பர்கள் சொன்னதை போல நேற்றைக்கு முன்தினம், 2 முன்பாக நடந்த எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கிராம சபை கூட்டம் நடத்துறாரு. அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு நடக்குது. சலசலப்பை எதிர்த்து, அந்த பிரச்சனையை எதிர்த்து உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்களையும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் அதிமுக நடத்துச்சு. ஆனால் இவ்வளவு பெரிய சம்பவம் தமிழ்நாட்டில் நடத்திருக்கு. 2 எங்கேயாவது அதிமுக எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்கிறதா? இந்த பெண்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்கிறதாங்கிற கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த சம்பவத்தை எதிர்த்து பிஜேபியும் அதிமுகவும் எந்த இடத்திலும் இந்த சம்பவத்தை எதிர்த்து கண்டன குரல் எழுப்பவில்லை. மாறாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாகத்தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டது, இந்த ஆட்சியாளர்கள் செயல்பட்டார்கள். இனி அப்படி இருக்கக்கூடாது. சிபிஐ விசாரணை என்பது நேர்மையாக நடக்க வேண்டும், துரிதமாக நீதி என்பது வழங்கப்பட வேண்டும் என்று ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.